அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் இந்த வாய்ஸ் ஆப்பை எப்படி பயன்படுத்துறது, நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளும் ட்ரையல் அண்ட் ஏரர் மெத்தடில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் தப்பு வருதோ அங்கெங்கெல்லாம் ட்ரை பண்ணி அந்த தவறுகளை திருத்தி கொள்ளலாம். சரி, மாணவர்கள் வந்து இந்த வாய்ஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, பண்ண சொல்லியிருக்கோம். பண்ணதுக்கு பிறகு இதில் சைனப் பண்ணுன்றதுக்கு உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் எந்த ஃபோனை ஆன்லைனில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோனோட மொபைல் நம்பர். கண்டினியூ கொடுங்க. லாகின் கேட்கும், லாகின் அதுவே செட் ஆகிடும். வந்ததுக்கு பிறகு நம்ம இது ஆல்ரெடி ஒரு குரூப்பில் இருந்திருக்கோம், ஸோ அது வந்திருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அம்ம ஸ்டூடெண்ட் அம்ம டீச்சர் அப்படின்னு ஆப்ஷன் கேட்டிருக்கோம். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னால், அம்ம டீச்சர் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. அப்போ டீச்சர்னு சொன்னாலே என்ன வரும் அப்படின்னு சொன்னால், கிளாஸ் ரூம் ஃபீஸ் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது இந்த கேட்டகரியில் உங்களுக்கு வரும். ஸ்டூடெண்ட்னு சொன்னால் தான் கிளாஸ் ரூமும் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் டீச்சர்னு போட்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வராது. ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டு உள்ளே என்ட்ரி ஆனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ கிளாஸ் ரூம் ஐடியை போட்டுட்டு நீங்கள் புது கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். ஆக்சுவலி ஸ்டூடெண்ட் வந்து இதை தான் நீங்கள் பண்ணணும். இல்லை தவறுதெல்லாம் நீங்கள் டீச்சர்னு போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், டோன்ட் வரி, உங்களோட அக்கௌண்ட் செஷன் போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. இதில் மேலவே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு டீச்சர், ஸ்விட்ச் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் ஸ்விட்ச் டு டீச்சர்னு கொடுத்துட்டேன்னா இது வந்து டீச்சர் அப்படின்றதுக்கு போயிடும், மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இல்லை தவறுதெல்லாம் கொடுத்துட்டேன், நான் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன், நான் கிளாஸ் ரூம் ஐடி போட்டு உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால், அந்த அக்கௌண்ட் போங்க, செட்டிங்ஸ் போங்க, அங்கே ஸ்விட்ச் டு ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும், அது போய் தொட்டுட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக கிளாஸ் ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். சரி, இங்கே வந்து நான் ஒன்றுக்கு மேற்பட்ட கிளாஸில் எப்படி சேர்ந்துக்கிறது. இப்போ நான் வந்து டென்த் படிக்கிறேன், டென்த்து இங்கிலீஷ் கிளாஸில் நான் சேர்ந்துட்டேன். இப்போ நான் தமிழ் கிளாஸில் எப்படி சேர்றது, அடுத்து மேத்ஸ் கிளாஸில் எப்படி சேர்றது அப்படின்னா, டோன்ட் வரி, இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குது, இதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ரூம் ஐடி வந்துடும். இதில் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கே நீங்கள் ஐடியை போட்டு என்ரோல் கொடுத்துடலாம். என்ரோல் கொடுத்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான குரூப்பில் சேர்ந்துருவீங்க. இதே மாதிரி ஒரு ஒரு டைமும் நீங்கள் ப்ளஸ் பண்ணி பண்ணி அடுத்த சப்ஜெக்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஏன் இந்த வாய்ஸ் ஆப் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓவர் வியூவில் இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோ வந்துடும். அந்த சப்ஜெக்ட் என்ன, அதோட டீச்சர் யார், தட் மீன் இன்ஸ்ட்ரக்டர் யார், ஸ்டூடெண்ட்ஸு எத்தனை பேர் இருக்காங்க, டைம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். டைம் நான் இதில் கொடுக்கல, பிகாஸ் வந்துட்டு பசங்க நம்ம யூனிக், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்றதுனால நான் டைம் எதுவும் செட் பண்ணலை. பட் நம்ம டைம் செட் பண்ணியிருந்தோன்னா நம்ம லைவ் கிளாஸ் கூட இதுலேயே போகலாம், ஜூம் ஆப் மூலமாக எடுக்க முடியும். அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்றதுனால நான் அந்த இதுக்கு போகலை. ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு மோடு எப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து டிஸ்கஷன் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் பேசிக்க முடியும். அதுக்கான வசதி இந்த இடத்துல இருக்குது. டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டீச்சர் வந்து க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணி வச்சுருவாங்க, அந்த இடத்துல நம்மளுக்கு க்வெஸ்சன் பேப்பர் வியூ ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா மூணு கொஸ்டின் இருக்குது, ஒரு கொஸ்டின் ஏற்கனவே அட்டன் பண்ணியாச்சு, இன்னும் இந்த கொஸ்டின் அட்டன் ஆகலை. இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வரும். இதுக்கு உண்டான கேள்வி படிச்சுட்டு பதில் ஆன்சர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் போயிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக அதுக்கு உண்டான மார்க் என்ன அப்படின்றது வந்துடும். ரொம்ப சீக்கிரமாக முடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு பார்ட் இது. இதில் எத்தனை கொஸ்டின் இருக்கோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க செஞ்சுக்கலாம். இமீடியட்டாக நம்ம மார்க் தெரிஞ்சிடும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதில் அடுத்த ரிசோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் டீச்சர் போய்ட்டு இந்த இடத்துல என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அதை நீங்கள் ஈஸியாக எடுத்து இங்கே படிக்க முடியும். நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இது வந்து ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜில் தான் இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் ஈஸியாக எடுத்து இதை படிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உண்டான ஸ்டோரேஜும் அங்கே உங்களுக்கு சேவ் பண்ணப்பட்டிருக்கும். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எப்போ வேணாலும் எடுத்து படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த ரிசோர்ஸ் அப்படின்ற
கலத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட், இதில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு யூனிட் டெஸ்ட் வருது, ஒரு மிட்டம் டெஸ்ட் வருது, அந்த கொஷின் பேப்பரை இந்த பகுதியில் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதோட இதை பார்த்து எழுதிட்டு உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை ஃபோட்டோ எடுத்து இதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இங்கே எதுவும் டெஸ்ட் இன்னும் கொடுக்கலை, கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அதை பார்த்துட்டு இதில் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது ஸ்டூடெண்ட், இந்த கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது இது உங்களுக்கும் தெரியும். வேறு ஒன்றும் இதில் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது டெய்லி கிளாஸ், அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் ஸ்டூடெண்ட் இந்த வைஸ் ஆப்பை பயன்படுத்தணும். உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ நீ அதை படி பாருங்கள். இந்த பெல் பட்டனில் இருக்கிற இது வந்து என்னென்னு நோட்டிஃபிகேஷன், இந்த குரூப்பில் என்னென்ன வந்திருக்கோ அது நோட்டிஃபிகேஷன். இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தால் எப்படி நம்மளுக்கு காமனாக மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வருதோ அதே மாதிரி இந்த வைஸ்அப்பில் வந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் இது மேலே உங்களுக்கு மேலே இண்டிகேட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், வெளியில் வந்துடலாம். தேங்க்யூ.